புதுச்சேரியின் நிகழ்வுகள் மற்றும் அரசியல் அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன்ஸ்டார் டிவியின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். நாளை தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட்டிற்கான இறுதி வடிவம். முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அதிகாரிகள் பங்கேற்று ஆலோசனை. ஏப்ரல் மாதம் 10 நாட்கள் வங்கிகள் இயங்காது. 5 ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 5 பண்டிகை விடுமுறை நாட்களை ஒட்டி வங்கிகள் இயங்காது என தகவல். கள்ள காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை எரித்து கொலை செய்த மனைவி. காதலர்களை கைது செய்த போலீசார் இருவரையும் சிறையில் அடைப்பு. போக்குவரத்தை சீர்படுத்தும் வகையில் தனியார் பள்ளிகள் நேரம் மாற்றி அமைக்க ஆலோசனை. சாலை பாதுகாப்பு குழு கூட்டத்தில் MP ஆட்சியர் உள்ளிட்டோர் முடிவு. இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 13ஆம் தேதி தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடிய புதிய திட்டங்கள் தொடர்பாக முதலமைச்சர் ரங்கசாமி தலைமையில் அமைச்சரவைக் கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 9ஆம் தேதி துவங்கி நடந்து வருகிறது. நிதி பொறுப்பு வகிக்கும் முதலமைச்சர் ரங்கசாமி இந்த முறை முழுமையான பட்ஜெட்டை தாக்கல் செய்ய உள்ளார். புதுச்சேரி அரசு கேட்ட 11,600 கோடிக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ள நிலையில் புதுச்சேரி சட்டப்பேரவையில் வருகின்ற 13ஆம் தேதி நிதித்துறை பொறுப்பு வகிக்கும் முதல்வர் ரங்கசாமி பட்ஜெட்டை தாக்கல் செய்கிறார். இந்நிலையில் பட்ஜெட்டில் இடம்பெறக்கூடிய அம்சங்கள் தொடர்பாக அமைச்சரவைக் கூட்டம் சட்டப்பேரவை வளாகத்தில் உள்ள கேபினெட் அறையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்திற்கு முதலமைச்சர் ரங்கசாமி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், சந்திரபிரியங்கா, சாஜே சரவணகுமார், தலைமை செயலாளர் ராஜீவ்வர்மா, மாவட்ட ஆட்சியர் மணிகண்டன் மற்றும் அரசு துறை செயலாளர்கள் பலர் கலந்து கொண்டனர். இதில் புதுச்சேரி பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய முக்கிய திட்டங்கள், புதிதாக எந்தெந்த திட்டங்களை செயல்படுத்துவது, எந்தெந்த துறைக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்வது, மேலும் பட்ஜெட்டிற்கு இறுதி வடிவம் கொடுப்பது குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஏப்ரல் மாதத்தில் 10 நாட்கள் வங்கிகள் இயங்காது என தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது. ஏப்ரல் மாதத்தில் மொத்தம் 30 நாட்களில் 10 நாட்கள் வங்கிகள் இயங்காது. ஏப்ரல் மாதம் துவக்கம் சனிக்கிழமை துவங்குவதால் மொத்தம் 5 ஞாயிற்றுக்கிழமைகள் ஏப்ரல் மாதத்தில் வருகின்றன. அதையும் தாண்டி ஏப்ரல் 1ஆம் தேதி கணக்கு முடிப்பு விடுமுறை, ஏப்ரல் 4ஆம் தேதி மகாவீர் ஜெயந்தி மற்றும் ஏப்ரல் 7ஆம் தேதி புனித வெள்ளி, ஏப்ரல் 8ஆம் தேதி 2ஆம் சனிக்கிழமை, ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் புத்தாண்டு, ஏப்ரல் 22ஆம் தேதி ரம்ஜான் பண்டிகை என 5 நாட்கள் பண்டிகை விடுமுறை நாட்களும், 5 நாட்கள் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாட்களும் சேர்த்து 10 நாட்கள் ஏப்ரல் மாதத்தில் வங்கிகள் இயங்காது எனவும், மேலும் அதற்கு ஏற்ப இப்பொழுதே பொதுமக்கள் திட்டமிட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போக்குவரத்தை சீர்படுத்தும் வகையில் தனியார் பள்ளிகள் துவங்கும் நேரத்தை மாற்ற நடவடிக்கை எடுப்பதாக சாலை பாதுகாப்பு குழுவில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் சாலை விபத்துகளால் உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. இதனால் போக்குவரத்தை சீர்படுத்தும் வகையில் சாலை பாதுகாப்பு குழு கூட்டம் சனிக்கிழமை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு குழுவின் தலைவரான மக்களவை உறுப்பினர் வைத்திலிங்கம் தலைமையை தாங்கினார். ஆட்சியர் மணிகண்டன், சட்டப்பேரவை உறுப்பினர் நேரு, வைத்தியநாதன், முன்னாள் துணை சபாநாயகர் பாலன் உள்ளிட்டோர் இதில் கலந்து கொண்டனர். போக்குவரத்து பிரிவு முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நாரா சைதன்யா, கண்காணிப்பாளர் மாறன் உள்ளிட்டோர் போக்குவரத்தில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் குறித்து விளக்கம் அளித்தனர். அப்போது போக்குவரத்திற்கு இடையூறாக இருக்கும் சாலை நடைபாதை ஆக்கிரமிப்புகளை அகற்ற உள்ளாட்சி நிர்வாகம் உள்ளிட்ட சம்பந்தப்பட்ட துறைகளிடமிருந்து புகார்கள் வர வேண்டும் என தெரிவிக்கப்பட்டது. மேலும் காலை வேளையில் பள்ளிகள் துவங்கும் நேரம், இதனையடுத்து அலுவலக நேரம் வருவதால் வாகன நெரிசல் மற்றும் வாகனங்கள் அதிவேகமாக செல்லும் நிலை உள்ளதாலும் விபத்துகள் நடப்பதாகவும் கூறப்பட்டு வரும் நிலையில் பள்ளிகள் நேரத்தை மாற்றி அமைக்கலாம் என காவல்துறையினர் அறிவுரை வழங்கியுள்ளனர். அப்பொழுது முதலில் உப்பளம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளிகள் நேரத்தை மாற்றி பரிசோதனை மேற்கொள்ளலாம் என்றும், அதன் அடிப்படையில் மற்ற பள்ளிகள் நேரத்தை மாற்றலாம் என ஆட்சியர் மணிகண்டன் ஆலோசனை கூறியுள்ளார். கொலை வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியை பிடிக்க சென்ற போலீசார் மீது அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடிய ரவுடியை போலீசார் துப்பாக்கி சூடு நடத்தி பிடித்தனர். தூத்துக்குடியில் கடந்த மாதம் 22ஆம் தேதி வழக்கறிஞர் முத்துக்குமார் என்பவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளியான ஜெயபிரகாஷ் என்பவரை போலீசார் பிடிக்க முயன்றனர். அப்போது அவர் போலீசாரை அரிவாளால் வெட்டிவிட்டு தப்பி ஓடியுள்ளார். தொடர்ந்து போலீசார் நடத்திய துப்பாக்கி சூட்டில் காலில் குண்டு காயமடைந்த ஜெயபிரகாஷை கைது செய்த போலீசார் மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஜெயபிரகாஷ் தாக்கியதில் தூத்துக்குடி காவல் உதவி ஆய்வாளர் மற்றும் காவலர் காயமடைந்தனர். இதுகுறித்து மாவட்ட SP விசாரணை மேற்கொண்ட நிலையில் இந்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் காயமடைந்த போலீசார் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பாராளுமன்ற மக்களவை உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் ரெயின்போ நகர் முதல் குறுக்கு தெரு விரிவாக்கம் மற்றும்
ஏழாவது குறுக்கு தெரு விரிவாக்கம், வடிகால் மற்றும் தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திலிங்கம் கலந்து கொண்டு பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். உடன் காங்கிரஸ் மாநில சிறப்பு அழைப்பாளர் வினோத், உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ், பொறியாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அரசு மின்துறையில் கொண்டு வரும் புதிய ப்ரிபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி காரைக்காலில் காரைக்கால் போராட்டக்குழு சார்பில் வருகின்ற 14ஆம் தேதி முழு அடைப்பு போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தமிழர்களும் அலுவலகத்தில் கோ அழகர் தலைமையில் கலந்தாய்வுக் கூட்டம் நடைபெற்றது. மக்கள் உரிமை கூட்டமைப்பு தலைவர் சுகுமாரன், ஆம் ஆத்மி தலைவர் கணேசன், எஸ்டிபிஐ சரத்பாஷா, நகர தலித் பாதுகாப்பு இயக்க பிரகாஷ், புதுச்சேரி தன்னுரிமை கழக சடகோபன், ஒடுக்கப்பட்ட சிறுத்தைகள் கட்சி அறிவுமணி, பெரியார் சிந்தனையாளர் தீனா மற்றும் பி போல் சுபஷீர், புதுச்சேரி உரிமை கட்சி மணிமாறன், அம்பேத்கர் தொண்டர்படை பாவாடை ராயன், ராவணன் பகுத்தறிவு இயக்க அபிமன்னன், இந்திய தேசிய இளைஞர் முன்னணி தாமரைக்கண்ணன், புதுச்சேரி தமிழ் பாதுகாப்பு குழு சுகுமாரன், அண்ணா பேரவை கோவலன், கார்த்திகேயன், குளங்கள் காப்பக குழு ஆகிய அமைப்புகள் கலந்து கொண்டன. காரைக்காலில் முழு அடைப்பு போராட்டம் நடக்கும் 14ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று அதே நாளில் மக்கள் விரோத ப்ரீபெய்டு மின்மீட்டர் திட்டத்தை கைவிட வலியுறுத்தி சட்டமன்ற முற்றுகை போராட்டம் நடத்துவது என சமூக நல அமைப்புகள் சார்பில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் நாளை நடக்கவுள்ள போலீஸ் கான்ஸ்டபிள் பணிக்கான உடற்தகுதி தேர்வுக்கான ஒத்திகை ஏடிஜிபி தலைமையில் நேற்று நடைபெற்றது. புதுச்சேரி காவல் நிலையத்தில் புதிதாக 853 கான்ஸ்டபிள் மற்றும் 26 ஓட்டுநர் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் கோரப்பட்டது. கான்ஸ்டபிள் பணிகளுக்கு 14,045 விண்ணப்பங்களும், ஓட்டுநர் பணிக்கு 877 விண்ணப்பங்களும் ஏற்கப்பட்டது. இவர்களுக்கான உடற்தகுதி தேர்வு 13ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரை கோரிமேடு காவலர்கள் மைதானத்தில் நடைபெறவுள்ளது. அதில் முதல் 2 நாட்கள் தலா 500 பேரும், அடுத்தடுத்த நாட்களில் 750 பேர், 1000 பேர் அழைக்கப்பட உள்ளனர். ஓட்டுநர்களுக்கான உடல் தகுதி தேர்வு 31ஆம் தேதி நடைபெறவுள்ளது. முதல் நாளான நாளை காலை தேர்வர்களுக்கு முதலில் உடல் எடை உயரம் அளவிடப்பட உள்ளது. பின்னர் மைக்ரோ சிப் பொருத்தப்பட்ட ஜாக்கெட் அணிந்து கொண்டு 800 மீட்டர் ஓட்டம், நீளம் தாண்டுதல், உயரம் தாண்டுதல், கடைசியாக 100 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடத்தப்பட உள்ளது. உடற்தகுதி தேர்வுகள் அனைத்தும் வீடியோவாக பதிவு செய்யப்பட உள்ளது. மொத்தமுள்ள 253 கான்ஸ்டபிள் இடங்களில் 33% இடம் பெண்களுக்கு ஒதுக்கப்பட்டுள்ளது. பெண்களுக்கான உடற்தகுதி தேர்வு வருகின்ற 27ஆம் தேதி துவங்கி 30ஆம் தேதி வரை நடக்கின்றது. உடற்தகுதி தேர்வு நடக்கும் மைதானத்தை ஏடிஜிபி ஆனந்த் மோகன், ஐஜி சந்திரன், சீனியர் எஸ்பி பிரதீக்ஷா கோத்ரா, நாரா சைதன்யா, எஸ்பி ரங்கநாதன் உள்ளிட்டோர் ஆய்வு மேற்கொண்டுள்ளனர். அப்பொழுது பரிசோதனை அடிப்படையில் உடற்தகுதி தேர்வு ஒத்திகை நடத்தி பார்க்கப்பட்டது. புதுச்சேரி போத்தீஸில் குழந்தைகள் போட்டிக்கான பரிசளிப்பு விழா நடைபெற்றது. புதுச்சேரி போத்தீஸ் வளாகத்தில் கடந்த புத்தாண்டு அன்று நடத்தப்பட்ட கேரம், செஸ், ஓவிய போட்டிகளில் 2000 மேற்பட்ட குழந்தைகள் பங்கு பெற்று விளையாடினர். அதில் வெற்றி பெற்ற குழந்தைகளுக்கான பரிசளிப்பு விழா போத்தீஸ் வளாகத்தில் இன்று நடைபெற்றது. சுமார் 50 மேற்பட்ட குழந்தைகள் கலந்து கொண்ட இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக டிராபிக் இன்ஜினியரிங் அண்ட் ரோட் சேஃப்டி எஸ்பி மனிஷ் மற்றும் எஸ்பி சுவாதி சிங் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குழந்தைகளுக்கு கேடயம், சான்றிதழ்கள் மற்றும் பரிசு தொகை வழங்கினார்கள். மிகவும் உற்சாகமாக கலந்து கொண்ட அனைத்து குழந்தைகள் மற்றும் பெற்றோர்களை புதுச்சேரி போத்தீஸ் மேலாளர் அருண்மொழி பாராட்டினார். இவ்விழாவிற்கான ஏற்பாட்டினை புதுச்சேரி போத்தீஸ் மனிதவள மேலாளர் மகேஷ் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி அரசு சுகாதார மற்றும் குடும்ப நலத்துறை, கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் சார்பில் 75வது சுதந்திரத்தின் தேன் திருவிழாவை முன்னிட்டு குடும்ப கட்டுப்பாடு குறித்த விழிப்புணர்வு நாடகம் ஜிப்மர் மருத்துவமனை பேருந்து நிலைய அருகே நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய பொறுப்பு மருத்துவ அதிகாரி சித்ரா தலைமை தாங்க, சிவகுரு ஞானம் நாடக கலைக்குழுவினர், மக்கள் தொகை பெருக்கத்தை கட்டுப்படுத்துவது, வாசக்டமி எனப்படும் கத்தியின்றி ரத்தமின்றி செய்யப்படும் ஆண்கள் குடும்ப கட்டுப்பாட்டு முறை குறித்த நன்மைகள் குறித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் தங்களின் நாடகம் மூலம் பொதுமக்களுக்கு நடித்து காட்டி விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். இந்நிகழ்ச்சியின் முடிவில் கோரிமேடு அரசு ஆரம்ப சுகாதார நிலைய கிராமப்புற செவிலியர் தனலட்சுமி நன்றி கூறினார்.
இதற்கான ஏற்பாடுகளை சுகாதார உதவியாளர் ஜெகநாதன், ஆஷா ஊழியர்கள் ரேணுகா, விருந்தாம்பாள் ஆகியோர் செய்திருந்தனர். அந்த மனைவி வருத்தப்படுறாள், என் கஷ்டம் உங்களுக்கு என்ன சொல்லு? என் முத பொண்டாட்டி கட்டினாங்க, ஒரு வருஷம் ஆச்சு, ரெண்டு வருஷம் ஆச்சு, எனக்கு குழந்தையே பிறக்கல. போகும்போது வரும்போது எல்லாரும் நான் ஏன் ஒண்ணு இல்லையா, நான் ஏன் ஒண்ணு இல்லையா இப்படியே கேட்டு கேட்டு என்ன போட்டு வரட்டு வரட்டு வரட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க அம்மா பார்த்தாங்க, டே இவ ஒண்ணு சரிப்பட்டு வரமாட்டா, இவ தங்கச்சி ஒருத்தர் இருக்கிறான், அவளை கட்டி வைக்கிறான் பாரு. புதுச்சேரியில் கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை காதலனுடன் இணைந்து எரித்து கொலை செய்த மனைவி மற்றும் கள்ளக்காதலனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். புதுச்சேரி மூலக்குளம் ஜே ஜே நகரை சேர்ந்தவர் பிரான்சிஸ் லோடுமேனான இவருக்கு ஜெனோவா மேரி என்கிற மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர். குடிசை வீட்டில் இவர்கள் வசித்து வந்த நிலையில் கடந்த 5ஆம் தேதி விடியற்காலை 3 மணி அளவில் வீட்டில் பிரான்சிஸ் தூங்கிக் கொண்டிருந்த போது வீட்டின் உள்ளே புகுந்த 2 மர்ம நபர்கள் அவர் மீது பெட்ரோல் பாட்டிலை வீசி தீ வைத்து கொளித்துவிட்டு சென்றதில் உடலில் தீப்பிடித்து எரிந்தது. இதில் கண்பிடித்த அவர் வழிதாங்க முடியாமல் அலறி துடித்துள்ளார். இந்த சத்தத்தை கேட்ட அவரது மனைவி மற்றும் அக்கம்பக்கத்தினர் பிரான்சிஸ் மீது தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்து அவரை மீட்டு சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் அனுமதித்தனர். இது தொடர்பாக தகவல் அறிந்து வந்த ரெட்டியார்பாளையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வந்தனர். இந்நிலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த பிரான்சிஸ் நேற்றைய முன்தினம் இரவு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இது தொடர்பாக போலீசார் பிரான்சிஸ் மனைவியின் நடவடிக்கைகள் மீது ஏற்பட்ட சந்தேகத்தின் காரணமாக அவரிடம் நடத்திய விசாரணையில் அவருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த பிளம்பர் கணேசன் என்பவருக்கும் ஏற்பட்ட பழக்கம் நாளடைவில் கள்ளக்காதலாக மாறி கணவர் பிரான்சிஸ் இல்லாத நேரங்களில் இவர்கள் தனிமையில் உல்லாசம் இருந்தது பிரான்சிஸுக்கு தெரிய வந்ததை அடுத்து அவர் தனது மனைவியை கண்டித்துள்ளார். இருப்பினும் அவர்கள் கள்ளக்காதலை நிறுத்திக் கொள்ளாமல் தொடர்ந்து வந்த நிலையில் இருவரும் பிரான்சிஸை கொலை செய்ய திட்டமிட்டு கடந்த 5ஆம் தேதி பிரான்சிஸ் தூங்கிக் கொண்டிருந்த போது அவர் படித்திருந்த இடத்தை சுற்றியும் அவர் மீது கணேசன் மற்றும் அவரது மனைவி ஜெனோவா பெட்ரோலை ஊற்றி தீ வைத்து கொளுத்தியுள்ளனர். அப்பொழுது அவரது உடலில் தீப்பற்றி எரிந்தவுடன் கண்விழித்த பிரான்சிஸ் வலியால் அலறி துடித்த போது அக்கம்பக்கத்தினர் வரத்தொடங்கியவுடன் தாங்கள் மாட்டிக்கொள்வோம் என நினைத்த ஜெனோவா கணேசனை அங்கிருந்து செல்லும்படி கூறி வந்தவர்களிடம் 2 பேர் பிரான்சிஸ் மீது பெட்ரோல் குண்டை வீசிவிட்டு சென்றதாக நாடகமாடியது தெரியவந்தது. இதனை அடுத்து கணேசனை கைது செய்த போலீசார் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் புதுச்சேரியில் கள்ள காதலனுடன் இணைந்து கணவரின் மனைவி தீ வைத்து எரித்து கொலை செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்களின் உடல் நலத்தை பாதுகாத்திடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் புதுச்சேரியில் நடந்த வாக்கத்தான் போட்டியில் ஏராளமான பெண்கள் கலந்து கொண்டு விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மகளிர் தினத்தை கொண்டாடிடும் வகையில் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தனியார் அமைப்புகள் சார்பில் பெண்களின் உடல்நலத்தை பாதுகாத்திட நடைப்பயிற்சி மேற்கொள்ள விழிப்புணர்வு ஏற்படுத்திடும் வகையில் வாக்கத்தான் நடைப்பயண போட்டி நடைபெற்றது. இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் துவங்கிய இந்த போட்டியை போக்குவரத்துத்துறை அமைச்சர் சந்திரபிரியங்கா கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த வாக்கத்தான் போட்டியில் பல்வேறு கல்வி மற்றும் தொழில் நிறுவனங்களைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு நகரின் பல்வேறு முக்கிய சாலைகள் வழியாக சுமார் 4 கிலோமீட்டர் வரை நடைப்பயிற்சி மேற்கொண்டனர். இந்த போட்டியானது 18 வயது முதல் 30 வயது வரையும், 31 முதல் 40 வயது வரையும், 41 முதல் 50 வயது வரையும், 51 வயதுக்கு மேல் உள்ளவர்கள் என 4 பிரிவுகளாக நடத்தப்பட்டது. ஒவ்வொரு பிரிவிலும் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகளும் வழங்கப்பட்டது. உலக அமைதியை வலியுறுத்தி தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் மோட்டார் சைக்கிள் பேரணியின் துவக்க விழா கடற்கரை சாலையில் நடைபெற்றது. காஞ்சிமா முனிவர் கல்லூரி மாணவி ஷகிலா வரவேற்புரையாற்ற ஹோப் நிறுவன இயக்குநர் ஜோசப் விக்டர் ராத் துவக்க உரை நிகழ்த்தினார். ஐஜி சந்திரன் கொடியசைத்து பேரணியை துவக்கி வைக்க ரைஸ் நிறுவன கனகராஜ், ரோஸ் விக்டர், பாலகிருஷ்ணன், சத்யபாமா, திருமா, தாமோதரன் உள்ளிட்ட பலர் பங்கு பெற்றனர். சமுதாய கல்லூரி மாணவர் சபரி தலைமையில் புதுவையில் உள்ள பாரதிதாசன் மகளிர் கல்லூரி, காஞ்சிமா முனிவர் பட்ட மேற்படிப்பு மையம், தாகூர் கலைக்கல்லூரி மற்றும் சமுதாய கல்லூரி மாணவர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் இந்த பேரணியில் கலந்து கொண்டனர். பேரணி செல்லும் வழியில் உள்ள பொதுமக்களுக்கு உலக அமைதி விழிப்புணர்வு துண்டு பிரசுரமும் வழங்கப்பட்டது. பேரணியானது கடற்கரை காந்தி சிலையில் துவங்கி புதிய பேருந்து நிலையம் மூலக்குளம் வழியாக வில்லியனூர் துணை தாசில்தார் அலுவலகம் முன்பு அமைந்துள்ள அம்பேத்கர் சிலை அருகே முடிவுற்றது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆலங்குப்பம் பகுதியில் உழவர்கரை நகராட்சி மற்றும் ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் மகளிர் சுய உதவிக் குழுவினர் இணைந்து நெய்ரிகள் தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தினார்கள். இந்த விழிப்புணர்வு விழாவில் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிளாஸ்டிக் தவிர்ப்பதன் மூலம் இந்த பூமியை எப்படி பாதுகாக்க முடியும் என்பதனை குறித்து பொதுமக்களுக்கு விளக்கம் அளித்தார். ஆலங்குப்பம் வார்டை பிளாஸ்டிக் இல்லாத வார்டாக மாற்ற பாடுபடுவேன் என்றும் அப்போது அவர் உறுதிமொழி எடுத்துக் கொண்டார். மேலும் இந்த விழாவில் கலந்து கொண்ட உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்,
சட்டமன்ற உறுப்பினரை வரவேற்றார். பின்னர் அனைத்து மகளிர் சுய உதவி குழுவினர் சார்பில் சட்டமன்ற உறுப்பினருக்கு மரியாதை அளிக்கப்பட்டது. விழாவின் இறுதியில் சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் அனைவருக்கும் பரிசு பொருட்கள் அடங்கிய துணிப்பையை வழங்கினார். உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி காவல்துறை மற்றும் செந்தில் சிறப்பு மருத்துவமனை சார்பில் டிவி நகர் சாய்பாபா திருமண மண்டபத்தில் மாபெரும் மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதனை IPS சுவாதி சிங் துவக்கி வைக்க செந்தில் சிறப்பு மருத்துவமனை இயக்குநர் மருத்துவர் மணிகண்ட ஜோதி மற்றும் மருத்துவர் நித்யா மணி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் மருத்துவர்கள் சந்திரசேகர், பிரேம்நாத் மற்றும் கிருஷ்ணன், ராமகிருஷ்ணன், கதிரவன் ஆகிய மருத்துவர்கள் கலந்து கொண்டனர். இதில் 300 மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினர் கலந்து கொண்டு பயன்பெற்றனர். மீண்டும் முக்கிய செய்திகள். நாளை தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட்டிற்கான இறுதி வடிவம். முதல்வர் ரங்கசாமி தலைமையில் அதிகாரிகள் பங்கேற்று ஆலோசனை. ஏப்ரல் மாதம் 10 வங்கிகள் இயங்காது. 5 ஞாயிற்றுக்கிழமை மற்றும் 5 பண்டிகை விடுமுறை நாட்களை ஒட்டி வங்கிகள் இயங்காது என தகவல். கள்ள காதலுக்கு இடையூறாக இருந்த கணவனை எரித்து கொலை செய்த மனைவி. காதலர்களை கைது செய்த போலீசார் இருவரையும் சிறையில் அடைப்பு. போக்குவரத்தை சீர்படுத்தும் வகையில் தனியார் பள்ளிகள் நேரம் மாற்றி அமைக்க ஆலோசனை. சாலை பாதுகாப்பு குழு கூட்டத்தில் MP ஆட்சியர் உள்ளிட்டோர் முடிவு. இத்துடன் சன்ஸ்டார் விரைவு செய்திகள் நிறைவு பெற்றன. வணக்கம்.